தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் மாதாந்திர கூட்டம் மற்றும் வள்ளி சேர்மலிங்கம் எழுதிய அழகு நாச்சியார் குறுநாவல் நூல் வெளியீட்டு விழா திருநெல்வேலி டவுன் அப்பர் தெரு ஜவுளி மகைமை சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் இலக்கிய வட்டம் சோனா வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். சுத்தமல்லி திருவள்ளுவர் கழகம் தலைவர் சொக்கலிங்கம் முன்னிலை வகித்தார். கவிஞர் சக்தி வேலாயுதம் வரவேற்புரை ஆற்றினார். சந்திரபாபு மற்றும் ஞானசேகர் இறை வணக்கம் பாடினர். மேல திருவேங்கடநாதபுரம் அறங்காவலர் தலைவர் ஸ்ரீனிவாசன் நூல் வெளியீடு செய்தார். கவிஞர் ரமணி முருகேஷ் மற்றும் நாவரசி மீனாட்சி நடராஜன் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர் தியாகவேல் முத்தரசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, வள்ளி ஆனந்தன், கவிஞர் தானப்பன், கவிஞர் மணிமாலா ஆகியோர் நூல் விமர்சனம் செய்தனர். திரு வள்ளி சேர்மலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். கவிஞர் பாமணி விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். திருமதி சொர்ணவல்லி நன்றியுரை ஆற்றினார். அனைவருக்கும் வணக்கம். இன்று 14ஆம் தேதி காதலர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அன்பு நண்பர் களக்காடை சேர்ந்த வள்ளி சேர்மலிங்கம் என்கிற இளைஞர் அருமையான ஒரு குறுநாவலை எழுதியிருக்கிறார்கள். அழகு நாச்சியார் என்கிற அந்த குறுநாவல் நம்முடைய தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக இன்று வெளியீட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரோடு அவருடைய கோத்ரேஜ் ஆர்ஆர் ஏஜென்சியினுடைய மேலாளர் எட்வர்ட் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு மிக சிறப்பாக திருமலர் சீனிவாசன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் வெளியிட திரு கவிஞர் ரமணி முருகேஷ் மற்றும் மீனாட்சி நடராஜன் பெற்றுக்கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை திரு சோனா வெங்கடாச்சலம் அண்ணாச்சி அவர்களும், முன்னிலையாக திருவள்ளுவர் கழகம் சுத்தமல்லியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். இப்பொழுது நூலாசிரியர் நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் படைப்பான இந்த குறுநாவல் கவிஞர் பாமணி ஐயாவின் தலைமையில் விழா ஏற்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. நூல் வெளியீட்டு, நூல் பங்கேற்பு எல்லாம் மிக சிறப்பாக அருமையாக நடந்தது. விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும், மற்றும் ஆர்ஆர் ஏஜென்சி கோத்ரேஜ் நிறுவனத்தினை சார்ந்த எனது மேலாரான திரு எட்வர்ட் பாலராஜ் அவர்களும், என்னுடைய சக பணியாளர் அவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இக்குறுநாவலானது பல இதயங்களையும் நல் வாசகர்களின் உள்ளத்தையும் தொட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி மண்ணின் வாசனை மாறாமல் திருநெல்வேலியின் பேச்சு வட்டார வழக்கில் இந்நூலை அமைத்துள்ளேன். நூலுக்கு விமர்சனமாக திரு வள்ளி ஆனந்தம் அவர்கள் நூல் விமர்சனமாக மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் நல்ல ஒரு விமர்சனத்தை தந்து நூலின் வெற்றியின் உச்சத்தை எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் விழாவின் போது தந்தது மக்கற்ற மகிழ்ச்சி. அது மட்டுமன்றி இந்நிகழ்வை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் மயூரி சேனல்களுக்கும் எனது மக்கற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.